என்றென்றும் எங்களை வாழ வைத்து வழிகாட்டிக் கொண்டிருக்கும் இதய தெய்வம் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, முகத்திலே தன்மதியின் ஒளியும் தங்கள் திருப்பெயரிலே அந்த விண்மதியின் ஒலியும் இணையப் பெற்ற தாங்கள் எங்களுடைய அன்பு படைப்பான நிலாவுக்கு நேரில் தோன்றி ஆசி புரிகின்ற உணர்வு எங்கள் உள்ளத்திலே அரும்புகின்றது. தங்களுடைய ஒளிபடைத்த தாயுள்ளத்தின் ஆசிகளை எங்களுக்கு நேரில் வந்து வழங்க வேண்டுகிறோம், வருவீர்கள் என நம்புகின்றோம். கருமாரி, காமாட்சி, வெக்காளி அம்மா, இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். சாமி கும்பிட்டாச்சு இல்ல, சீக்கிரம் கூட அத்தா பசிக்குது. அட திருட்டு போய் அம்மாவனே, முந்தன துணுது அப்படியே வயித்துல இருக்கு, இன்னுமா பசிக்குது. கொஞ்சம் போறேன்டா. அதா இட்லி கூட அத்தா அண்ணன் சீக்கிரம் வாங்கிட சொல்லிச்சு. கொஞ்சம் போறப்பா, ஐயனார் கையால பொத போனி பண்ணாம ஆத்தா நமக்கு எப்ப இட்லி கொடுத்துச்சு? ஏன்ன, நம்ம கையால போனி பண்ண ராசியா இருக்காதா? அது எப்படிப்பா ராசியா இருக்கும்? அவன் பிள்ளைதான் தத்தெடுப்பான், ஐயனார் ஆத்தாவே தத்தெடுத்துட்டானே. சொல்ல போனா இது ஆத்தா கடை இல்ல, ஐயனார் கடை. சின்ன பூக்கள் இங்கு வட்டம் போடுது, என்னை சுற்றி ஆடுது, எந்த நெஞ்சை எழுது. தம்பி என்றும் தங்கை என்றும் வந்த சொந்தமா, என்றும் வாழும் பந்தமா, நானும் என்ன சொல்வது. பூங்காற்றே பிள்ளை என்று பேர் படைத்த நீரூற்றே, நானும் உங்கள் அண்ணன் அல்லவா, பாடவா கூடவே ஆட்டம் போடவா. சின்ன சின்ன பூக்கள் இங்கு வட்டம் போடுது, என்னை சுற்றி ஆடுது, எந்த நெஞ்சை எழுது. தம்பி என்றும் தங்கை என்றும் வந்த சொந்தமா, என்றும் வாழும் பந்தமா, நானும் என்ன சொல்வது. HIJKLMNOPQRSTUVWXYZ போரம் குடியிருப்போரும் வாங்கி தின்னும் சரக்கு, சைக்கிள் வண்டி மீது இருக்கு. ஏழைக்கு ஏத்த எள்ளூருண்டை போல் இருக்கும் இந்த இனிப்பு, இதற்கென்றும் உண்டு மதிப்பு. அன்றாடம் மூட்டை தூக்கும் சுப்பனும், ஆட்டோவை ஓட்டுகின்ற குப்பனும், எல்லாரும் பட்டு தின்பது எப்போதும் சுத்தமாக உள்ளது. வாடாயன் பொன்மணி, கண்ணான கண்மணி, உள்ளமே உள்ளவன் ஏழை அல்லட. சின்ன சின்ன பூக்கள் இங்கு வட்டம் போடுது, என்னை சுற்றி நாடுது, எந்த நெஞ்சை எழுது. தம்பி என்றும் தங்கை என்றும் வந்த சொந்தமா, என்றும் வாழும் பந்தமா, நானும் என்ன சொல்வது. நான் ஒருத்தர் மாதிரி பேசுறத யாருமே சொல்லுங்க பாப்போம். ஓங்க குழந்தைங்களோ ஓங்க. இந்த பஞ்சு முட்டோட வரலாறு சொல்றேன். நீங்க இந்த பஞ்சு முட்டை சாப்பிட்டாத்தான் உங்களுக்கு நல்லா படிக்க தோணும், நல்லா விளையாட தோணும், உங்க பெற்றவங்க தாய் தந்தையெல்லாம் காப்பாத்து தோணும். அதுக்கு நீங்க சாப்பிட வேண்டியது இந்த பஞ்சு முட்டை. அடுத்தது சொல்றேன், இந்த பஞ்சு முட்டையோட மகிமை அது உங்களுக்கு தெரியாது. அது தெரியணும்னா நீங்க கண்டிப்பா அதை சாப்பிட்டு தாங்கணும். ஐ மீன் யூ ஹாவ் டு ஈட் இட். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே நல்லது செய்ய தோணும். Thank you.
என்ன அது டம்ளர் காகிதம் குப்பை கிழிஞ்ச துணி சரியான லூஸ் இதை பிடிக்கும் இவ்வளவு தூரம் ஓடியா பைத்தியாரு ஆமையா என்று எந்திரிக்கா இல்லையாப்பா போகிறது ஓடிய மண்டை உடையா ஓடியா பெரிய மாவீர் அலெக்சாண்டர் இவர் நெஞ்சில் அடிக்கணும் இப்படி இருந்தா இதை எப்படி சாப்பிடுவாங்க? ஏன் குடல் கடை எடுத்து குழம்பு வச்சு ஊத்துக்கூடாது? முகர கடைக்கு தலைக்கறி வச்சு தரேன், சும்மா தின்னுடா போதும். பக்கால நாட்டுல இருந்து இட்லிக்கார பொம்பளை விவகாரம் பெரிய விவகாரம்டா. என்னதே இல்ல இந்த தோசை சுடுற பொம்பளைன்னு சொன்ன பார்த்தேன். ஏப்பா அந்த பைத்திய மாதிரி இல்ல? ஆமா பாவம். வாங்கிக்க. எந்த கால இது? ஏன் கால இப்படி இங்க வந்தது? எந்திரடி சிப் எந்திரடி எடுத்த காலி பண்ணு. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குற கதையெல்லாம் இருக்கு. யாராவது பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்க? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு போ. எனக்கு பயமா இருக்குதுயா. பயமா இருக்கா? அப்ப ஒண்ணு செய், இன்னொரு கால் இருக்குல்ல அத எடுத்த வாயில வை, ஒழுங்கு அங்க போய் படுறே. ஒன்னால பெரிய தொல்லைய போச்சது. ஊர்ல இருக்கிற பைத்திய எல்லாம் என் தள்ள வந்து விடியுது கடவுளே. நான் என்ன அனாதாசிரமம் நடத்துறேன்? படுறே படுறே. உனக்கு சோறு போட்டதே தப்பா போச்சு, கையில பெரிய புதையல் வேற. படுறே இன்னொரு வாட்டியை லுங்கி அவுத்த அன்றோட தூங்குவேன். வாடா. அட வா.
தாங்கண்ணே, அது ஏதோ பைத்தியம், குஞ்சம்மா பேத்தி காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஏமாத்த பாக்குறியா? அது நடக்காது. இன்னைக்கு இது போதும். குஞ்சம்மா பேத்திய வெயிட்டிங்ல வை, கட்டலத்து கூட. அது ஒரு பாவண்டா, பைத்தியம், வாயில் அது ஜீவன் மாதிரி. அது போய் இப்படி தபாரு, உனக்கு ரத்தம் வருது. ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேர் ரத்தம் சிந்தனமா? விட்டுரு அல்ல, நீங்க சும்மா இருங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம். நடுவுராத்திரில எங்கயா போவோம்? பார்த்தா நல்ல எடுத்து போன மாதிரி தெரியுது. ஏதோ புத்தி கிட்டு போயிருக்கு. ஐயா, நாம குடிக்கிற கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நம்ம கூட இருக்கட்டும். அவளை பெத்தவங்க சொந்தக்காரவங்க யாராவது வந்து கேட்டாங்கன்னா அப்ப அனுப்பிச்சிருவோம். ஐயா, நீ வேண்டானா வேண்டாயா? நீ சம்மதிச்சாதான். சரி சரி, உனக்கு துணையா வச்சுக்க, ஆனா ஒழுங்கா பொறுப்பா பாத்துக்க. உனக்குதான் நல்ல மனசாச்சே, நீயே வேண்டான்னு சொல்லுவே? ராசா, மாமா, இது கடலூரும் மூட்டம் இருக்கு. நாயுடு ஹாலு ஃபிகர் ஒன்னு ரோட்டில் நடக்குது தோய், மன் ரோட்ட கலக்குது தோய். ஆயிரம் வாட்ஸ் பல்பு போல சூட்டையை கிளப்புது தோய், நம்ம சூட்டையை கிளப்புது தோய்.
நாயுடு ஹால் ஃபிகர் ஒண்ணு ரோட்டுல நடக்குது டோய், மவுண்ட் அவுட்ட கலக்குது டோய், 1000 வாட்ஸ் பல்ப் போல சூட்டையும் கலக்குது டோய், நம்ம சூட்டையும் கலக்குது டோய், பக்கத்துல வந்து பசங்கள சுத்தும் மாறுது தௌசண்டா, ஓய் மக்கத்தில் இதுங்க பிடிச்சி பழகிற சீசன்டா, நான் நாயுடு ஹால் ஃபிகர் ஒண்ணு ரோட்டுல நடக்குது டோய், மவுண்ட் அவுட்ட கலக்குது டோய், அடிக்கடி மாறும் சேனல் தான் இவ, அதிசயமான மாடல் தான், சல்வாரு கம்மீசு போட்டாடு ரெட் ரோஸ், அடியம்மாடி உன் பேசு திட்டிக்கோ குளுக்கோஸ், வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு உயிரை எடுக்கிறேன்.
ஒரு செம்பு ஊத்திக்க. என்னமா உளறற? என்னைய பைத்தியக்கிட உளறுக? சொன்னா கேளுப்பா, உட்காரு. ஓ என்ன அதுக்கு மட்டும் ஐயோ நீ பொட்டக்கிட வேண்டாப்பா, என் பொண்டாடி தாங்க மாட்டா. என்ன கண்ணுது முத போனி எப்படி பண்ணிட்டீங்க? இன்னைக்கு குல்ஃபி ஊத்த மாதிரி தான். மன்மதல்ல இளையவர் உண்டோ? சார் ஐ ஹெல்ப் யூ. வாட்? யூ டோன்ட் மைண்ட் ஒன் கப் குல்ஃபி வாண்டட்? பீஸ் என்ன விலை சார்? பீஸுக்கு இதெல்லாம் ஜவுளி கிடையா? கப் 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 என்ன விலை? 1 ரூபாயில இருக்கு, 2 ரூபாயில இருக்கு. மொத்தமா வாங்கினா என்ன விலை சார்? என்ன சொன்னீங்க? மொத்தமா வாங்கினா என்ன விலை சார்? பிளீஸ் ரிப்பீட்டேஷன். மொத்தமா வாங்கினா, எல்லாத்தையும் மொத்தமா வாங்கினா என்ன விலை? ஐயோ அண்ணே, இதெல்லாம் பிசினஸ் டெக்னிக் பா. இதெல்லாம் எதுல செய்யறது? இதெல்லாம் எதுல செய்யறது? என்ன இதுக்கு முன்னால நீ குல்பியா சாப்பிட்டது இல்லையா? அதா பாதாம் பிஸ்தா பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யறது. டெய்லி நீங்க ஒரு கப் சாப்பிட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் ரோஜா மாதிரி ஆயிடும். மொத்தமா எடுத்துக்கிறீங்களா? எனக்கு ஒன்னே ஒண்ணு போதும். டேய் வாடங்க, எத்தனை வேணும்? ஒண்ணே ஒண்ணு. சரி, இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வாங்கிக்கிறேன். காசு கொண்டு வரல. ஏண்டா டேய் கோபப்படாதீங்க. நம்ம போய் கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறல போவே. இவர நான் உண்ண மாட்டேன். அண்ணே நான் சொல்றது என்ன கண்ணே, இதெல்லாம் ஒரு வியாபாரம் நடக்கணுமே. இந்த மூஞ்சிய பாத்த இல்ல, நாய் பாக்க வந்து மூஞ்சிய அண்ணே. இந்த பிசினஸ்னா ஒரு டெக்னிக் வேணும். இந்த நக்கல் தான வேண்டாங்கிறது. ஐயனார் கொஞ்சம் நில்லு அண்ணே. அத உட்காருங்க, திருஷ்டிக்காக ஆத்தா கட்டிருக்கு. ஆமா போல திருஷ்டி, தின கோடி ரூபாய் வியாபாரம் ஆகுது. இது அத்துண்ண வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பாரு. ஐயோ பஞ்சர் அடிச்சே. ஏய் யாருக்காவது ஸ்டெப்னி மாத்த தெரியுமா? ஐயோ படுத்துக்கு வேற நேரம் ஆயிடுச்சே. இதுதான் அப்பவே சொன்னேன், பேசாம ஆட்டோல போயிருக்கலாம். உன் கூட வந்து இன்டர்வியூக்கு அப்புறம் தான் படம் பார்க்க முடியும். Any problem? I help you. அண்ணே, எதுக்கு அண்ணே பஞ்சர் பண்ணீங்க? சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் மாத்தி கொடுத்தீங்கன்னா. ஓ, மாத்தி கொடுக்கலாமே. ஆனா எங்களுக்கு பிசினஸ் பாதிக்கும். பிசினஸா? ஆமாமா, இவர் இந்த வண்டி கடையில லாடத்தை எல்லாம் போட்டு. ஆமா, இந்த லாட மாதிரி இருக்குமே குல்பி, அது நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், அது பாதிக்கும். நோ ப்ராப்ளம் சார், அது எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். அப்படின்னா எங்களுக்கு நோ ப்ராப்ளம். பிசினஸ்ல ஒரு டெக்னிக். ஹலோ, உங்களுக்கு ஸ்டெப்னி இருக்கா? இருக்கு சார். எங்களுக்கு இல்ல. ஐயா ஐயா, என்னப்பா இத்தனை பையே, என்ன வேண்டி வந்திருக்க? பின்ன என்னம்மா, மாத்தி போட்டுக்கிறது துணி கூட இல்ல. நாலு நாளா இதே பேண்ட் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இருக்கிறதெல்லாம் இவ தானே மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்க. இவ கட்டிக்க துணி எடுத்தாந்திருக்கியா? பொம்பளைக்கு மாதிரி தான் எடுத்தாந்திருக்க. என்ன என்னடி இப்படி எல்லாம் பண்ணி தொலைக்கிற? இந்த பின்ன எங்க வச்ச? இருக்கு. நான் ஒண்ணும் தப்பு பண்ணல, எங்க ஆத்தா தான் தப்பு பண்ணிச்சான்.
பெரியவங்களை பத்தி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாத. இல்ல மாமா, இந்த ஆத்தா தான் தப்பு பண்ணிச்சான். நான் சின்ன புள்ளையா இருக்கப்ப எங்க அப்பாவையும் என்னையும் விட்டு எங்க ஆத்தா ஓடி போயிடுச்சான். அதனால எங்க அப்பா செத்துட்டாரா, அதனால ஓடி போன புள்ளன்னு யார என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆத்தா ஓடி போனா நான் என்ன மாமா பண்ணுவேன் இப்ப சொல்லு மாமா. நான் தப்பு பண்ணினேனா? நல்ல பையல அழகே, நீ தப்பு பண்ணலப்பா, அந்த ஆண்டவன் தான் தப்பு பண்ணிட்டான். ஆமா, இதெல்லாம் அவருக்கு யாருப்பா சொன்ன? எங்க பாட்டி தான் சொல்லுச்சு. உனக்காவது உன் கதையை சொல்றதுக்கும் பாட்டி இருக்காங்க, இந்த மாமாவோட கதையை சொல்றதுக்கு யாருமே இல்லடா. அழகே, இதை சாப்பிடு. இனிமே உனக்கு நான் சொந்தம், எனக்கு நீ சொந்தம், நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த உலகம் பூரா சொந்தம். உன் கூட நான் விளையாடுறேன். மரியாதையா போட போறியா இல்லையா? இல்லன்னு கொன்னுடுவேன். ஐயனார், ஆத்தா சட்னி மறந்துட்டு வந்துச்சா? எடுத்து கொடுப்பா, எல்லா பையில வெறி தின்னுட்டு இருக்கான். நீ வா, எனக்கு குளிப்பாட்டு வா. கதவை தேரப்பா, அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? பிரதர், என்ன ப்ராப்ளம்? எஸ், கதவு ப்ராப்ளம். மேகல் வாண்டட். வா வா, என்ன குளிப்பாட்டு வா. கதவு ஹெல்ப். இது சிம்பிள் மேட்டர். எஸ். டேய், நீ எங்க உள்ள வர? நான் என்ன ஹெல்ப் பண்ணி கதவு திறந்த? உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணுமா? ஆமா, இது பெரிய அலிபாபா குகை. நீ அண்டா கா கெஜம் அபூ கா குகம்னு திறந்துச்சு, உள்ள புதையல் இருக்கு. புதையல? ஒரு பேச்சுக்கு சொன்னா படா, உங்களுக்கு எல்லாம் போய் கதவு திறந்தனே. ஆமா, இது பெரிய ரிசர்வ் பேங்க் கதவு. நீ திறந்து விட்டு நான் போய் கட்டு கட்டா நோட் எடுத்துட்டேன். டே படா. ஐயனா, நானு நான் பாட்டு கதவு தட்டி இருக்கேன், நீ பாட்டு தூக்கிட்டு என்ன அர்த்தம்? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு, ஒரே குளிர் ஜுரம். என்னது என்ன புதுமையான ஜுரமா இருக்கு? பொம்பளை வாய்ஸா மாறுமா? எப்ப கைய கால புடிச்சு போப்பா. என்ன கைத்து கண்டு ஸ்பிரிங் ஆக்ஸ் மாதிரி ஜம்ப் பண்ணுது, குத்துதா? ஆமா, ஏதோ ஒண்ணு குத்துது. ஒண்ணு இல்ல ஜுரம், நீங்க போங்க. நான் எப்படி போவேன்? உனக்கு இவ்வளவு ஜுரம் அடிக்கும் போது எப்படி விட்டு போறது? இங்க பாக்கலாம். ஐயா ஐயா, ஏயா வெறி நாய் மாதிரி கடிச்ச. இப்ப இருக்கிற நேர பிரகாரம் நீங்க என்னதான் சைக்கிள் மிதிச்சாலும் உடம்பு வலிதான் மிச்சம், காசு சேராது. அது பரிகாரமே இல்லையா? இருக்கு, சொல்றேன். நீ முதல்ல ரிக்ஷாவில் ஏறி உட்கார கூடாது. ஏன் ரிக்ஷாவில் நான் ஏறக்கூடாதா? நான் சொல்லலப்பா, நேரம் சொல்லுது. காலையில போனி பண்றவன் ராசியானவனா இருக்கணும். அதை எப்படியா கண்டுபிடிக்கிறது? அண்ணே ரிக்ஷா வருமான்னு யாரு முதல்ல கூப்பிடுறானோ அவன் தான் ராசியானவன். அவனை முதல் போனி பண்ணிட்டா அன்னைக்கு எக்கச்சக்கமான வருமானம் கூட்டும். வருமானம் வரும்னா நீ சொல்றபடியே செய்யற. மாவனை வருமானம் மட்டும் வரல, முதல்ல உன் கிளிய புடிச்சு வெளியே பற கூட்டுருவேன், அப்புறம் உன்ன புடிச்சு ரெண்டா கிழிச்சு போட்டுருவேன். என்னங்க இது? நாலு நாளா நானும் பாக்குறேன், நீங்க ரிக்ஷாவிலேயே ஏறாம நடந்து சுத்தி சுத்தி வரீங்க. ஏதாவது கோயிலுக்கு வேண்டியதுல? கடுப்ப கிடப்பாதுப்பா. என்னங்க இந்த வெயில் நீங்க காலு கெடுக்க சுத்துறதுல என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? இந்தாங்க பஞ்சு முட்டை சாப்பிடுங்க. பஞ்சு முட்டாயா? இந்த நீயே தின்னு. என்ன சின்ன? எல்லாம் என் நேரம்ப்பா.
அந்த ஜோசிகாரன் சொன்னானேன்னு முத போனிக்காக அரைஞ்சிட்டு இருக்கேன். எவனாவது ஒருத்தன் அண்ணே ரிக்ஷா வருமானு கூப்பிடுறானா? கூப்பிடுறவன் ஏ ரிக்ஷா, இந்த ரிக்ஷா, வா ரிக்ஷா, போ ரிக்ஷான்றான்பா. ஹலோ ரிக்ஷா வருமா? ஹலோ ரிக்ஷா, ஜென்ரல் ஆஸ்பத்திரி வருமா? ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஏன்டா போறீங்க? உங்க சைஸுக்கு அங்க பெட்டும் இருக்காது, உங்களுக்கு போடுறதுக்கு அங்க ஊசியும் இருக்காதாடா. நல்ல வெயிட்டான பாட்டி மாட்டிடுச்சு முத போனிய கவனிங்க. அஞ்சு மிட்டா சாப்பிடுறீங்களா? பண்றியா ஸ்டெப்பனி வச்சிருக்கீங்கல்ல? நியாயமா தர்மமா சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் இந்த ரிக்ஷாவில் ஏறினா தாங்குமாடா? இங்க பாக்காதீங்க, அங்க பாருங்க குப்பன்ற லாரி, அதுல ஏறிட்டீங்கன்னா உங்களை எங்க கொட்டணுமோ அங்க கொண்டு போய் கொட்டிடுவாங்க. போங்கடா. மாட்டோம். டேய் போ மாட்டோம். டேய் போங்கடா. மாட்டோம். சரி நான் போறேன்டா. பாருங்க எதுல ஏத்தவே மாட்டறாங்கன்னா. கிருஷ்ணர் கபாலீஸ்வரர் கோயில் வருமா? அது நீ கூப்பிட்டாலும் வராது, நான் கூப்பிட்டாலும் வராது. நம்ம தான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். தம்பி, கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமான்னு கேட்டேன். என்ன பார்த்தா தம்பி மாதிரியே தெரியுது, அண்ணன் மாதிரி தெரியல. எங்க இன்னொருக்கா கூப்பிடுங்க. மிஸ்டர் கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமான்னு கேட்டேன். அண்ணே இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மிஸ்டர் ரிக்ஷா வருமா? சார் கொஞ்சம் இந்த பக்கம் வர்றீங்களா? இன்னைக்கு காத்து எந்த பக்கம் அடிக்குது? ஏன் காத்து அடிக்கிற விஷயம் கேக்குற? இல்ல ஈஸியா போய் சேர்ந்துடலாம் வேணுதா? எஸ் எஸ், யூ ஆர் வெரி கரெக்ட். ஐ ஆம் கரெக்ட். காத்து இந்த பக்கமா தான் வேகமா அடிக்குது. காத்து வேகமா தள்ளுது. அவனை அப்படியே போ, கபாலீஸ்வரர் கோயில் வந்து சேரும். பிரதர் ரிக்ஷா வருமா? அந்த பிரதருங்கிறத கொஞ்சம் தமிழ்ல சொல்லு. நோ தமிழ், ஐ டாக் இங்கிலீஷ். எங்க டாக்கு? ரிக்ஷா வருமா வராதா? உடனே இவ்வளவு கேளமா பேசிட்டீங்கல்ல, இப்ப ஒரு சவால் விடுறேன். விடுங்க. உங்க ரிக்ஷாவில உட்காந்து கால் மேல காலை போட்டுக்கிட்டு உங்களை ஓட்ட வைக்கல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். வேணாண்டா, இப்பவே பேர் அசிங்கமா இருக்கு, இதுல மாத்தி வேற வைக்காத. டிங்குங்கிறது எவ்வளவு அழகான பேர் தெரியுமா? என்ன பேரு? டிங்கு. அப்படியே அதை திருப்பி படி. ஓ டேய், நாறதுக்குள்ள நான் போயிரண்டா. நானும் வர, என்னையும் விளையாட்டு சேர்த்துக்கங்கடா. உன் பேர் என்ன? பேரு பேர் தெரியாது, உங்களெல்லாம் விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டோம். போ 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 போங்கடா. நான் நம்ம கண்ண போட்டு அதெல்லாம் இல்ல. வா போய் விளையாட, வா வா. சாப்பு திருப்பி போடு. நான் அதெல்லாம் இல்ல. ஏய் நீ தான் புடி, நீ புடி. அந்த பசங்க என்ன விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேங்கறாங்க. என்னையும் சேர்த்துக்க சொல்லு. எனக்கு 1000 வேலை இருக்கு, போய் விளையாட போ. உன்ன போ விட மாட்டே. போ. இந்த பைத்தியத்தல பெரிய சொல்லே போச்சு. சரி வா. அங்க பாரு பாப்பா, நிலா. உன் பேரு நிலா? ரொம்ப நல்லா இருக்கு. உன் பேரு? பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய், நல்ல பேரு. ஏய், இந்த அக்கா பேரு நிலா, விளையாடு சேர்த்துங்க. பாப்பா ஐயனாலே சௌக்கியமா? யோ வாட்ச்மேன், அந்த குல்ஃபிய மேல வர சொல்லு. யோ அம்மா குல்ஃபி கேக்குறாங்க, மேல எடுத்துட்டு போயா? எத்தனை வேணுங்க? பெரிய வீடு இன்னைக்கு முழுச பணம் தள்ளிடலாம். நரிமுகத்துலதான்
குல்ஃபி. ஏய் குல்ஃபி, இங்க பாருயா. நான் பார்க்க வரல, குல்ஃபி கொடுத்துட்டு போத்தா வந்தேன். சரி, என்ன வேல? என்னது இங்க பார்த்து விலைய சொல்லியா? 170 ரூபா. என்னது 170? ஐயோ, நீ தேரவே மாட்டே. குல்ஃபி, ஒரு டீனேஜர் சிக்கன ட்ரெஸ் பண்ணிட்டு தனியா இருக்க, கொஞ்சம் கூட. குல்ஃபி, ஐயோ, சரியான பகானா பாத்தியா நீ? இந்நேரம் ஓ இடத்துல நான் இருந்தா நடந்திருக்கிறதே வேற. குல்ஃபி, குல்ஃபி, சீக்கிரம் வாங்கிக்க, நான் போனோம், நான் போனோம். அவசரப்படாத, கொண்டா காசு, காசு சீக்கிரம் கொடுங்க. இரு வர காசு. அலீரியே, இந்தா புடி. ஐயோ, 10, 20, 30, 40. என்ன பாருங்கம்மா, சின்ன வயசு, அழகான பொண்ணு, இப்படி எல்லாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சொல்லு சொல்லு. சின்ன வயசு, அழகான பொண்ணு. அழகான பொண்ணு தானே, அதான் இப்படி நடந்துக்கிறேன். ஐயோ, இந்த மாதிரி கோளாறுலாம் வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. போய் எங்க அம்மா அப்பா அவர் சொல்லு. எதுக்கு? சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க. அதுக்கு தான். அப்ப நீ தான் எனக்கு மாப்பிள்ள. மரியாதா காளியாத்தா காப்பா. வந்து கிட்டவே மாட்டேன். ஏய் ஏய் குல்ஃபி, தப்பா எடுத்துக்காத. ஏன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா தப்பே நடந்திருக்கும். நான் உன்னை டெஸ்ட் பண்ணதா இப்படி நடந்துக்கிட்டேன்? டெஸ்டா? உனக்கு டெஸ்ட் பண்ண நான் தானே கிடைச்சேன். தாங்க மாட்டேன் தாயி, ஆளை விட்டுரு. எந்த வழியும் உள்ள வந்த, நானே போயிடுறேன். He's a man of philosophy. ஏய், கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். மாட்டே போ, மாட்டே போவா. அந்த வாய கிழிச்சு முடிய கிழிச்சாமா. இங்க இருந்த கம்பே கடையே. கம்பே இல்ல, கம்பே இல்ல, இதுல இடித்த தீமுறு பிடிச்சவள. அங்க என்ன பண்ற? யாருங்க? கட்டி கட்டி. யாருங்க நீங்க? ராத்திரி நேரத்துல வந்து பயமுறுத்துறீங்க. எடுக்கிறேங்க, நீங்க கத்தி கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க. எடுக்கிறேங்க, எடுக்கிறேங்க, கத்தி கத்தி. பண்ணியடி போ. எங்கயா போகணும்? நேரா போ. நேரா போனா கிணறு தாங்க இருக்கு. பரவாயில்ல போ. பிரதர், நீயாடா அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? உங்க ரிக்ஷால உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு வருவேன். எங்க பரம்பரை, யாரவா பரம்பரை? நாங்க சொன்னது செய்வோம். உங்க பரம்பரை அருவா பரம்பரைன்னா எங்க பரம்பரை துப்பாக்கி பரம்பரை. எங்கிட்டியா டகால்ட்டி வேலை பண்ற? என்ன எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கூட்டிட்டு போயிடுறான். வா இந்த பக்கம் வா. வா மேன், தெரியாம இனிமே சவால் விட மாட்டேன். சுட்டுறாதீங்க. விபச்சாரம் என்ன தப்பு பண்ண?
மரியாதையா நீ உள்ள போயிடு. இல்ல இவ்வளவு விபச்சாரத்துல ஈடுபடுத்திருந்தா உன்னைய சேர்த்து உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. போகல. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு ஒரு பைத்தியங்க. ஏண்டா இவ அந்த ஏரியாவுக்கு புது சரக்கு சப்போர்ட் பண்றீங்களா? பைத்தியம் அல்ல பைத்தியம். பாவாட சட்டை கிழிச்சுக்கிட்டாளேரா? என்ன தப்பு போறீங்க? இவ என்ன தப்பு பண்ண தெரியாதா? இவளை வச்சு விபச்சாரம் பண்றது இந்த ஏரியாக்கே தெரியும் போது உனக்கு தெரியாதோ? இன்ஸ்பெக்டர் பேசுங்க. அப்படி எந்த உறவும் இல்லாத ஒரு பொண்ண, அதுவும் இப்படி தளதளன்னு இருக்கிற ஒரு வயசு பொண்ண, ஒரு வயசு பையன் வீட்டுல வச்சிருந்தா அதுக்கு என்னடா அர்த்தம்? இல்ல உன் பொண்டாட்டியா? ராசா அம்மா சொல்றேன், பொண்டாட்டின்னு தைரியமா சொல்லியா? பொண்டாட்டியா பொண்டாட்டி, தாலி இல்லாத பொண்டாட்டி. கான்ஸ்டபிள் இவங்க ரெண்டு பேரும் வண்டியில ஏத்தியா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. ராசா நீ என் புள்ள, என்ன உண்மையிலேயே அம்மா நினைச்சினா இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. இந்தா இந்த நாடகத்தை பார்த்துட்டு நான் என்ன சும்மா போயிடுவேன் நினைச்சீங்களா? எங்க இந்த நான்தாங்க கோயில் செருப்பு காவல் இருந்தா இன்னைக்கு பொண்ணு மாப்பிளை போட்டு தனியா எடு. கொஞ்சம் நல்லா சிரிச்சுக்கயா. எங்கம்மா போறீங்க? இது கூட உனக்கு தெரியாதா? இவ்வளவு நேரம் இவ கூட மாறிடுச்சேன். எப்பா நீங்க ரெண்டு பேரும் சின்ன தெரிச்சு, அதுவும் முத ராத்திரி. அட என்ன மணி விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? அது ஒரு பச்சை புள்ள மாதிரி தான் பாரு. அதுக்கு என்னைக்கு சோயோனூர் வந்து நல்லபடியாகுதோ அப்பதான் என் பொண்டாட்டி. நான் என்னடா நல்லா இருக்கேன் நியாயம்? தாலியை கட்டி பொண்டாட்டி இங்க விட்டு நீ போய் வெளியப்படுத்துக்கிறியா? அம்மா நான் அவ கழுத்துல கிட்டு இருக்கிற தாலி அவ பாதுகாப்புக்காக போட்டுக்கிற வேலி. பேசாம நீங்க படி நான் வெளிப்படுத்துறேன். கூறு கட்ட பயில, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது தப்பு. கொண்டாடா கதவு திறமா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு.
எனக்கு பயமா இருக்கு. மரியாதையா படுக்க போறே இல்லையா? நீ
வீசுது சகமா, காத்து வீசுது சகமா, என்னப்பா சொல்ற? எனக்கு நிம்மதி இல்லன்னே. நானே ஒரு வில்லனா? எனக்கு இங்க ஒரு வில்ல இருக்கான். ஆவனை மட்டும் ஒழிச்சிட்டா எனக்கு பிரச்சனையே இல்ல. அன்றாயிரம் கூட போடல. என்னங்க ஒரே சத்தம்? என்ன பண்ண அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி இவ்வளவு கண்டிச்சு வச்சிருந்தா இன்னைக்கு தப்பு பண்ணிருப்பாள. நீதா செல்லம் கொடுத்துட்டா என்ன பண்ற பாரு. கை சுடுக்க போதரா? ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன். என்ன நல்ல காரியம்? அதாவுக்கு தவிஷம். இது நல்ல காரியம் ஐயா. 52வது தவிஷம். உனக்கே 50 வயசு ஆகுது, நீ எப்படி 52வது தவிஷம் கொடுக்கற? என் தோப்பனார் இருக்கிற வரைக்கும் அவர் கொடுத்துட்டு இருந்தார். அவர் இறந்த பிறகு நான் கொடுத்துட்டு இருக்கேன். நேக்கு யாரோ உனக்கு நான் கொடுக்கறேன், ஏறி உட்கார். என்னடா
அட பாவி, காலம் காத்தால கோவிந்தான்னு சொல்லி டயர பஞ்சர் ஆக்கிட்டியா? இறங்கி வைக்கல. டா, இறங்கி வைக்கல. தேவேஷா அர்ஜெண்டா போணும். அர்ஜெண்டாவது ஆண்டு அறியாது, ஓட்டு டயர் வச்சுட்டு எப்படியா போறது? ஒன்னோ ரெண்டோ போட்டு தரேன், பஞ்சர் ஒட்டிக்கோ. ஓச்சுக்காதம்பி, முதல்ல உன் வாய்க்கு பஞ்சர் ஒட்டணும். வாயா பின்னால. அடப்பாவி, நாழி ஆயிண்டே இருக்கேன். ஐயோ, டேய் டிங்கு, இந்த லெஃப்ட் டயருக்கு பஞ்சர் போடுறா. எப்படி பஞ்சர் ஆச்சு? இந்த காலம் காத்தால சாவுக்கிறாக்கி குடுமி வண்டியில ஏறி உட்கார்ந்து கோவிந்தாண்டு பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன இப்படி கிழிஞ்சிருக்கு? கிளியாம என்ன பண்ண திரும்பி பாரு. மூணு குண்டா புளியோதரி தின்னுட்டு ஏறி உட்கார்ந்து கோவிந்தாண்டா கிடையாதா? என்ன முதலாளி? யாரு இவரு? உனக்கு அஸ்டன்டா? நீ அவருக்கு முதலாளியா? இந்த கடைக்கு ரெண்டு பேர் தேவதா. ஓட்டுங்கடா. தம்பி, என்ன தும்பி? மனசு சுத்தமா இருந்தா எல்லாமே நல்லதா நடக்கும். அப்ப எனக்கு மனசு சுத்தம் இல்லைங்கறியா? அதுக்கு இல்ல. என்ன பொதுக்கு இல்ல, வாய முடியா? நீக்கு என்ன தோன்றதுன்னா? நீக்கு என்ன தோன்றதுன்னா, ஒரு பெரிய கடப்பாரி கொடுத்து வாய்க்குள்ள விட்டு நோண்டது. வாய முடிக்கு கம்முனு வாயா? சும்மா நோண நோணன்னு பேசிட்டு. ஐயோ அம்மா, கோவிந்தா வாய மூடுற. வண்டி கொடசாஞ்சதுக்கு அப்புறம் என்னடா கோவிந்தா? ஏய், என்னடி பண்ற? எனக்கு பெரிய இனிமே இவ்வளவு இப்படியே விட்டா ஊர்ல நமக்கு தான் கெட்ட பேரு. ஏய், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அந்த கால கொஞ்சம் காட்டு. எனக்கு மட்டும் பாவம் இல்லையம்மா. இன்னைக்கு இவளால ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் பிரச்சனை, நாளைக்கு அவங்களால இவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அது நம்மளால தாங்கிக்க முடியுமா? என்னால தாங்க முடியல. என்ன ஐயனார், என்ன சோகமா உட்காந்துருக்க? ஆத்தா கூட சண்டை போட்டு வந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. என்ன, நிலாவை கட்டி போட்டேன். ஆட, யார் யார் நீ? நிலாவை யாராவது கட்டி போடுவாங்களா? அவத்துடைய மேல போய் சுத்திட்டு வெளிச்சம் இல்லாம ரொம்ப பேர் இருக்கா? அந்த நிலாவை சொல்லண்ணே, பொண்டாட்டு நிலாவை சொன்னேன். ஏன்? ஊர்க்காரங்களை அசிங்கப்படுத்திட்டா, அதனாலதான் அப்படி பண்ண. அப்ப கரண்ட் தானே? ஆக டோட்டலி நீ வருத்தமா இருக்கிற. சந்தோஷமா இருக்கணும் தண்ணி அடிக்கிறான், வருத்தமா இருக்கணும் தண்ணி அடிக்கிறான். வா, வண்டிக்குள்ளே இருக்கு. ஒரு ஆப திருகி ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடிப்போம். என்ன இது, பஞ்சு மிட்டாய் விக்கிறவன் எல்லாம் தண்ணி அடிக்கிறான்? அப்போ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் எல்லாம் தண்ணி அடிக்கிறவன்னு நினைச்சியா? எனக்கு ஒரு அலுப்பு, உனக்கு ஒரு அலுப்பு, இடையில இது ஒரு எலுப்பு தானே? வாமா அஜினார், இந்த இடத்துல நம்ம தண்ணி அடிக்க வேண்டாம். அங்க பார், நமக்கு அடி விழுந்தாலும் விடு. வா, அந்த பக்கம் போயிடலாம். போட சொன்னா போட்டுக்கிற, போடும் வர கன்னத்தில. என்ன கஷ்டப்பட்டு வாங்கிருக்கேன்? மெட்ராஸ்ல குடிக்கிற குழாயில தண்ணி விட மாட்டாங்க. அப்படித்தான் இருக்க. சாப்பிட. எனக்கு 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 அட பாவி, வாங்கிட்டு வந்து கூட ஒரு பொட்டு கூட வைக்கலையா? போலாம். வேணும்டா, எனக்கு வேணும்டா. ஓசியில தண்ணி போட்டாலும் இப்படி தான்டா. போலாம். சரிடா. அஜினாரு, இப்படியே இறங்கி ஓடி போயிரு. உன்னோட நான் வந்ததை ஆத்தா பார்த்துச்சு, என்ன ஆஞ்சு கூட ஆஞ்சு. Thank you.
காவல் நேராக
முத்தம் தா முத்தம் தா மேலே இடி இடிக்கும் போது அச்சு அச்சு வேகம் பாடன ராகம் கேளு வாடையில் இங்கு கூடுத ரெண்டு தோளு முன்னும் பின்னும் பின்ன பின்னமாக மின்ன சரியில்லையா? இவ்வளவு நேரம் நீ சும்மா இருந்தது உன் தப்பு. கட்டின பொண்டாட்டிக்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கிறது ஒரு புருஷனோட தர்மம்டா. போடா போய் வேலை பார்ப்போ. சீக்கிரமா எனக்கு ஒரு பேரம் பிறக்க போறா. இன்னும் ஏண்டா உம்முன் இருக்கே, நல்லா சிரியண்டா. அத்தா என்ன பெத்த ராசாத்தி, அத்தா என்ன பெத்த ராசாத்தி. இனிமே பேரதுரையவும் சேர்த்து துவைக்கணும். இது நிலாவுக்கு. சரி, இது எனக்கு. சரி அம்மா, இதுதான் உனக்கு. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு எதுக்கு எம்பிட்டு வேலை போட்டு வாங்கினே? அம்மா, தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க, அதனால இந்த வீட்டுல எல்லாத்துக்குமே உனக்கு தான் முதல் இடம். ஐயா ராசா, நான் ரொம்ப கொடுத்து வச்சு. சரி சரி வா, சாப்பிடலாம். அம்மா. என்னயா அம்மா, எங்க இங்க இருந்து புது துணியில காணோம்? ஆமா, நல்லா பாருப்பா, அவ எங்கேயாச்சும் தூக்கி போட்ட போறா. பேசாம வைக்கல, இந்த சங்கிலி அவது கட்டிக்க. நிறைய துணி எரிக்கலாம்னு சொல்லி இப்படி ஏமாத்தி கட்டி போட்டுட்டேல்ல, உங்க கூட டூப்பா. ஏன்பா, ஏன் இவளை கட்டி போடுற? இவளை கட்டி போட்டா எரிஞ்சு போனது திரும்பி வந்துருமா? நீ சும்மாருமா, நீ தான் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன். சார், கல்யாணம் போட்டு ரெடி சார். என்ன அது, கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு, இப்பதான் போட்டோ கொண்டு வரதா? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நில விடுறி, இவ கை கெட்டாத இடத்துல இதை மாட்டணும். நில நல்லா இருக்கல்லம்மா. என்ன கள்ள கபடமில்லாத முகம். ஆண்டவ இந்த பிள்ளைய போய் இப்படி ஆக்கிட்டானே, யார் பெத்த பிள்ளையோ, என்ன லட்சணமா இருக்கு.
நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு மனசு தெரியும். எப்படிங்க முடியும்? பேச்சுக்கு பேச்சு அம்மா அம்மானு என்னையே சுத்தி சுத்தி வருவாள். என்னால ரம்யாவ மறக்க முடியாதுங்க. என்ன 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 திங்க் பண்றீங்க? இல்ல, காலையில இட்லி மத்தியானம் குஸ்கான்னு ஆத்தா கடையில சாப்பிடுறோம். நைட் எங்க போறதுன்னு புரியல. நம்ம சம்பாத்தியத்துக்கு பெரிய ஓட்டக்கா போக முடியும்? நீங்க நைட்ல சாப்பிடணும் அவ்வளவுதானே? ஆமா, மதுரையில இருந்து அமுதான்னு ஒரு பொண்ணு பக்கத்து குப்பத்துல டைட் கடை ஆப்ப கடை வச்சிருக்கா. மதுரை எங்க ஊரு? ஆப்பம் ஆப்பம், அப்படி ஒரு ஆப்பம், சும்மா பாலத்தோடு சாப்பிட்டா ஜிவ்வு ஜிவ்னு போகுமே. இதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ ஏன் தின்னு இருப்ப? இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன், நானும் வர்றேன். ஏய் வாங்கடா. எங்களுக்கு அம்மா கண்ணு ஆப்பம் உண்ணா உள்நாட்டில் எச்சி வந்து ஓரா பால ஊட்டி தந்த வாடிக்கைய பாரா. அண்ணே சூடாக சுட்டு வச்ச பாரு, இத சப்பு கட்டி தின்னு இந்த ஊரு. பாப்போம்
இத சப்பு கொட்டி திங்கும் இந்த ஊரு போட்டாலே மச்ச கிளி கடை போட்டாலே மச்ச கிளி கிண்ணஞ்சிரு அண்ணன் கிளி உப்பி விக்கிறது ஒரு பொண்ணு அப்பம் கொண்டாண்டு கேப்போம் எங்களுக்கு அம்மா கண்ணு அப்பம் முன்ன உள்ளாக்கி எச்சி வந்து ஓரா பால ஊட்டி தந்தா பாட்டு கைய வாரா சுடாக சுட்டு வச்ச பாரு இந்த சப்பு கொட்டி தின்னு இந்த ஊரு நீங்களா அரை என்ன கனி என்ன தெரியல நல்லா பாரு என்ன தெரியல அக்கா உங்க பங்காளி பரமசுத்தோட மகன் சக்கரனா அடா நம்ம சக்கரை ஆமா சின்ன வயசுலயே சினிமால சேரேன்னு ஊரை விட்டு ஓடி வந்தியே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க ஆப்ப கடைக்கு முன்னால ஆடிட்டு இருக்கிறேன் ஏக்கா நான் ரிக்ஷா ஓட்டுறக்கா எம்ஜிஆர் மாதிரி ஆகுறே சிவாஜி மாதிரி ஆகுறேன்னு கடைசில இங்க வந்து ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கேடா எல்லா பையிலும் எம்ஜிஆர் மாதிரி ஆகிடலாம் சிவாஜி மாதிரி ஆகிடலாம்னு கற்பனை பண்ணிட்டு தான் மெட்ராஸ்க்கு வர ஆயிட முடியுதா அதெல்லாம் விதிக்கா எம்ஜிஆர் நடிச்ச ரிக்ஷாக்கார படம் பார்த்தேன் உழைச்சு சாப்பிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்த அதான் ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கேன் ஆமா இவ யாரு என் மகதான் ஹலோ என்ன ஆட்ட ஆடுறாக்கா இவா உனக்கு எப்பவுமே தமாஷ் தாண்டா உன்னை தேடிதான் இந்த ஊருக்கு வந்தோம் நீ கிடைக்கல ஆப்ப கடை வச்சேன் வயிற்று கழுவணுமே வயிற்று கழுவுறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி போறோம் இவ்வளவு பெரிய கடை வேணுமா என்ன ஆத்தாள் மகளும் ஓடி ஓடி கழுவுறீங்களா அது இல்லடா இவ பேர்ல 5 லட்சம் பணம் இருக்கு இவளை உனக்கு கட்டி வச்சு அந்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுக்கலான்னா உன்னை தேடிதாங்க மெட்ராஸ்க்கு வந்தோம் 5 லட்சம் வச்சுட்டு ஆப்ப கடை போட்ட அது இல்லடா அந்த பணத்தை இவ கல்யாணத்துக்கு தான் எடுக்க முடியும் பிக்சல்ல போட்டிருக்கேன் ஐயோ அதை எடுக்கவே முடியாது யாருமா இவரு இவன் தாமா உன்னோட ஒண்ணு விட்ட மாம இவனை தேடிதான் நம்ம இந்த ஊருக்கு வந்தோம் ஹலோ அவன்டி அவன்டி அக்கா இனிமே நீ இந்த ஆப்ப கடை இட்லி கடை எல்லாம் வைக்காதக்கா உங்க ரெண்டு பேரும் நான் உழைச்சு காப்பாத்துறக்கா இப்பதான்ப்பா என் மனசு நிம்மதியா இருக்கு முதல்ல வாடகைக்கு ஒரு வீட்டை பாரு என்ன வயசு பண்ண வச்சிட்டு இருக்கேன்ல அப்படி கொஞ்சம் பாரு இது ஒரு மோசமான ஏரியா முதல்ல வீடு பாப்போம் கேட்டப்போ நீ தவுத்து விட்டத நான் சாப்பிடுவேன் சமத்தில்ல நீ நல்ல பொண்ணா முதல்ல சாப்பிடுவியம் அப்புறமா நான் அவுத்து விடுறேன் ஆத்தாவும் வீட்டுல இல்ல நான் போய் சீக்கிரமா பஞ்சு கிட்ட திரும்பி வந்துடுறேன் உனக்கு என்ன வேணும் சொல்லு வரும்போது நான் வாங்கிட்டு வரேன் நான் என்ன கேட்டாலும் தருவியா அப்படி மாட்டேன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா மாட்டேன் நிச்சயமா கேளு என்ன வேணும் இன்னும் நிறைய தர கிட்டவா பஞ்சு மட்டும் என்ன அவுத்து விடாம போயிடுச்சு அப்ப நான் அவுத்து விடட்டுமா கதவு பூட்டி இருக்கே பூட்டி இருந்தா என்ன திறந்துட்டு வாயே நல்ல பொண்ணு வா 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 நான் அவுத்து விடு அவுத்து விடு யாராச்சும் பாத்துருவாங்க இல்ல கதவு பூட்டிட்டுமா ஆமாமா பாத்துருவாங்க இல்ல பூட்டி பூட்டி ஐயோ 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 அவுத்து விடு உக்காரு ஐயோ சங்கிலி அவுத்து விடியா அவுத்து விடுறேன் இப்படி தொட்டாதான் அவுத்து விட முடியும் தொடு 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 நல்ல தொடு நல்ல தொடு நல்ல தொடு நல்ல தொடு அப்ப அந்த காலையும் காட்டு அதுலதான் சங்கிலி இல்லையே இந்த காலத்தான் இருக்கு அந்த காலையும் தொட்டாதான் சங்கிலி அவுக்க முடியும் சரி சீக்கிரம் அவுத்து விடியா பஞ்சு மிட்டாய் வந்துடு போகுது இதோ அவுத்து விடுற நல்ல பையன் விடியா அத சங்கிலி அவுத்து விட்டாச்சுல்ல சங்கிலி அவுத்தாச்சுல்ல ஒன்ன கட்டிக்கிறேன்
பாவி பைய இப்படியா தூடி போட்டானு. பாருங்க வீடெல்லாம் இப்படி வசதியா இருக்கா? பரவாயில்ல, நல்ல வசதியா இருக்கு. எனக்கு அதே வாயில் ரப்பர் வச்சு சப்பிட்டு இருக்கா? அதை ஏன்பா கேக்குற? ரெண்டு வயசுல ஆரம்பிச்ச பழக்கம் இன்னும் விட மாட்டேங்கிறா. நான் கட்டிக்கு போற பொண்ணு இப்படி எல்லாம் கூடாது. ஏய் ரப்பர் எடு. வேணாம் தம்பி. நீ சும்மா இருக்கா, எடு ரப்பர். வேணாம் தம்பி. ஆட சும்மா இருக்கா, எடு ரப்பர். என்ன ஐயோ, அடி பாவி, ஏடி கால கடிச்ச. இப்படிதான் தம்பி, வாயிலிருந்து ரப்பர் எடுத்தா எதையாவது கேப்பா, குடுக்கலன்னா கடிச்சிருவா. அவளோ எடுத்தா ஒண்ணும் இல்ல. நல்ல குடும்பம் இது. மாமா எப்படிதான் இவளை வச்சு சமாளிச்சாரோ? உங்க மாமா என்ன விட்டு ஓடினதே இவளாலதான். ஆமாப்பா,
இன்னைக்கு ஆசையா முறுக்கு சுட்டுகிட்டு இருந்தேனா, உங்க மாமாவும் அவரோட பல்செட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு தின்னுகிட்டு இருந்தாரா, இவ அங்க இருந்து வந்து அந்த பல்செட்டை கேட்டு அடம் பிடிச்சா, குடுக்கலைன்னு அவர் குறவளை பிடிச்சு கடிச்சுட்டாப்பா. பாவிங்களா, பொறகார குடும்பமா இருக்குது, இவளை கட்டிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போறேன், எப்ப கடிப்பாளோ எந்த நேரத்துல கடிப்பாளோன்னு திக்கு திக்கு வாழ வேண்டியதா இருக்கு. நிலாக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு, அவன் நல்லா ஆயிட்டா, புள்ள கணா கண்டிருக்கான் போல இருக்கு. அம்மா, எனக்கு உடனே நிலாவை பார்க்கணும் போல இருக்கு. இந்த ராத்திரி நேரத்துல எப்படியா பார்க்க முடியும், பொழுது முடிஞ்சதும் பாத்துக்கலாம். நீ படுத்துக்கிறாசா? படுத்துக்கையா? நன்றி.
மாசமாயிட்டா. அம்மா இப்படியாவது டாக்டர் கிட்ட பேசி நம்ம நிலாவை வீட்டுக்கு கூட்டு போயிடுவோம். எந்திரிமா, எந்திரி எந்திரி எந்திரி. சட்டப்படி இந்த பொண்ணை உங்களோட நான் அனுப்ப முடியாது, ஏன்னா இது போலீஸ் மூலமா வந்த கேஸ். டாக்டர் அவரை பார்த்தா பாவமா இருக்கு, ப்ளீஸ். அப்படிங்கற இந்த பொண்ணை உங்களோட அனுப்பணும்னா அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சொல்லுங்க டாக்டர். பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, முண்டை கண்ணு, கொல்லி கண்ணு எல்லாம் ஒழிஞ்சு வரணும். நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். துப்புராசா, நீ துப்பு, இங்க துப்பு. இந்தா தம்பி காஃபி. அந்த காது கடிக்கிற வெள்ளிய. ஹலோ, வீட்டுல யாரும்? ஐயோ, காண்டாம இருக்க, கதவு திறந்துட்டு வந்துருச்சு. யார் நீ? நான் ஆப்பிரிக்காவில இருந்து வருது, இந்தியாவில பாலிடெக்னிக் படிக்க வந்திருக்கோம். வெள்ளியில போர்டு பார்த்தேன். வெளியில நாங்க போர்டு வைக்கலையே, அட்டையில தான் எழுதி வச்சிருக்கோம். அவுட் சைடுல டூ லைட் போர்டு பார்த்தேன். வெளியில எனக்கு வீடு வாடகை வீடு. உன் பேர் என்ன? மல்லாக்கா. ஒக்கா பேரு குப்பரக்காவா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? அட என்ன நீ பேசுற, வயித்த பார்த்தா தெரியல இந்தியாவுக்கு பிரசவத்துக்கு வந்திருக்கு. இப்ப என்ன நான் தப்பா கேட்டேன்னு குலிங் குலிங் அழுகுற? எனக்கு மேரேஜ் ஆகி இப்போஸ் நைட் ஸ்டார்ட் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் ப்ரோபோட்டா கட்டு மேல உட்காந்துச்சு. நான் விஷயம் ஒண்ணு கொடுத்தேன், அது வாப் சாப்பிட்டு எனக்கு ஆஃப் கொடுத்தது. நானும் குடிச்சேன். இல்ல, முதல் ராத்திரில விஸ்கியா? எஸ் எஸ். அக்கா, நம்ம ஊர்ல பாலு, அவங்க ஊர்ல விஸ்கி போல் இருக்கு. திடீர்னு மிலிட்டரி மேல தந்தி வந்துச்சு, ஸ்டார்டிய முடிச்சுன்னு. அன்னைக்கு போன என் ஹஸ்பண்ட் இன்னும் சஸ்பெண்டாவே இருக்கும், ஆனா என் கருப்பு மட்டும் அப்படியே இருக்கும். உன் கருப்பு உடம்போட ஒட்டுனது அது அப்படியே தான் இருக்கும். நானா உங்க ஊர் சினிமாவிலே வில்லன் கற்பழிக்குமே. ஓ, கற்பா? எஸ், அது அப்படியே இருக்கும். அது அப்படியே வச்சிருக்கியா? ஐயோ அக்கா, என்ன பொறுமைய பாத்தியா? ஏன் தம்பி, இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது. இதையே குடுத்தனே வச்சுக்கலாம், நம்ம பொண்ணுக்கும் துணையா இருக்கும்ல. ஆமாமா, இத பார்த்தா, ச்சி, இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது, கற்ப வேற அப்படியே வச்சிருக்காளாமே. இந்தமா, இந்த வீட்டுல ஒரு கன்னி பொண்ணு இருக்கு, ஐ மீன் நான் கட்டிக்கு போற பொண்ணு, அதனால இந்த வீட்டை உனக்கு வாடகை கொடுறேன். தேங்க் யூ, தேங்க் யூ. ஓ, இது யாரு? நான் சொல்ல, நான் கட்டிக்கு போற பொண்ணு, அதான் இது. நைஸ் கேர்ள். நான் ஆப்பிரிக்கா விளையாட்டுல பார்த்தது இல்ல, பா சொல்லி தரேன். பாருங்க, நல்ல அழகு. வாங்கம்மா, எல்லாம் நார்மலா இருக்கு. நான் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டு வாங்க. மாசம் மாசம் செக்அப் கூட்டிட்டு வாங்க. டாக்டர் அம்மா, அப்படியே நிலாக்கு பைத்தியம் தெளிகிற மாதிரி ஏதாவது வைத்தியம் பண்ண முடியாதா? முதல்ல குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி யோசனை பண்ணலாம். ஒருவேளை டெலிவரி டைம்ல குணமானாலும் ஆகலாம், அதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படியா டாக்டர்மா? ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு எப்படி இருந்ததோ என்னவோ எனக்கு தெரியாது, ஆனா இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இது வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். வாங்க தாய், ட்ரைனிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான், நீங்க இல்லாம இந்த வீடே விரிச்சு ஓடி கிடக்கு. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது, வாய திறந்தானு வச்சுக்கோங்க, மூடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அப்பா வந்திருக்காங்கம்மா. அத நான் வெளியிலேயே சொல்லிட்டேன், புதுசா ஏதாவது சொல்லு. டாடி, ஹலோ டார்லிங், ஹவ் யூ? உங்களை பார்த்து இவ்வளவு நாளாச்சு டாடி. இப்பதான் நான் வந்துட்டேனமா, இனிமே நான் என் பிசினஸ் எல்லாம் குறைச்சிட்டு உன் கூடவே இருக்க போறேன். ஓகே? நிஜமாவா? நிஜமா. அத காம்பன்சேட் பண்றதுக்காக உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா டாடி, ஒரு நிமிஷம். சுபா, வாட்ச்மேன். என்னமா? அந்த குல்ஃபி கூப்பிடு. யா குல்ஃபி, இங்க வாயா. என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவசரமா ஓடிட்ட, என்ன விட அப்படியே நம்ம முக்கியமான விஷயம். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல டாடி. பரவாயில்ல, சொல்லுமா. ஒரு ஐடியா, நம்ம பாஷையிலே சொல்றனே. Are you mad?
நீ டாக்டர் படிச்ச பொண்ணு போய் போய் பஞ்சு மிட்டாய் விற்கிறவனே காதலிக்கிற விளையாடுறியா? நோ டாடி. அம்மா இல்லாத பொண்ண பக்கத்திலே இருந்து வளர்க்காதது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாமா எனக்கு புரியுது. அப்பா எனக்கு அம்மாவும் இல்ல உங்களோட பாசமும் முழுசா கிடைக்கல. நான் அவரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன்ப்பா. டாடி நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நானும் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. நம்ம பாஷையிலே சொல்றேன். போயிருக்க எது சைக்கிள் கடையா? இத வந்துட்ட. டேய் என்னடா மூக்கல பிளாஸ்டர் நாய் கடிச்சு பிடிச்சேன். வாடங்க நாய் எப்படா மூக்க கடிக்கும்? கட்டி பிடிச்சு படுத்திருந்தா லேசா முத்தம் கொடுத்தா கடிச்சு பிடிச்சு. அடடி தொப்பட சுத்தி 16 ரூபாய் போட்டுருப்பாங்களே. நாய்க்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாய்க்கு போட்டுட்டு இருக்காங்களா? அப்போ அவ்வளவு விஷம் ஓவாயில் இருக்கா? அப்பா உங்ககிட்ட நெருங்கிய பழக கூடாதுப்பா. ஆனா எங்கயோ ஒண்ணு இடிக்குத. எங்கயும் இடிக்கல, கொஞ்சம் பாத்து போங்க. அக்கா அமுதா மல்லாக்கா எங்க யாரையும் காணோம்? பாத்ரூம்ல இருந்து வரதுக்குள்ள ஏன் கத்து? அங்கேயும் பிளாஸ்திரி இங்கேயும் பிளாஸ்திரி. இந்த வர எங்கடா அந்த நாய் கடிச்ச மூக்க? ஒண்ணுக்கு போட மாட்டீங்களே. வாங்கம்மா இதான் அந்த குல்ஃபிக்கார வீடு. வாங்கய்யா வாங்கம்மா. இது அவன் பொண்டாட்டி தாங்க ஐயா. வாங்கம்மா. அப்பாவா? வணக்கம் சார். நீங்க இப்படி இங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. வாங்க சார் உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. நீங்க எல்லாம் வீடு தேடி வந்திருக்கீங்க. நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நான் கொடுத்து வைக்கலையே. என்னமா சொல்றீங்க? இல்ல உங்க கல்யாணத்துக்கு என்னால எதுவும் கொடுக்க முடியலன்னு சொல்ல வந்தேன். அட நீங்க வேற. எங்க கல்யாணம் ஒரு திடீர் கல்யாணம் நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் சொல்லவே முடியல. முனிசாமி அப்படி ரெண்டு குழந்தை ஏற்கனவே என் மனசு ரொம்ப குழந்திருக்கு. Don't worry my child. கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரலையா? அது வந்து அந்த பொண்ணு ஒரு பைத்தியங்க. பாவம் அஜினார் தலையில வந்து விடிஞ்சிருச்சு. நீங்க தான் கல்யாணத்துக்கு சொல்லல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் கடமையை செய்யாம இருக்க முடியுமா? முடியுமே. அப்ப நான் வரேங்க. வாங்க அப்பா போலாம். கற்பனை எல்லாம் நிஜ வாழ்க்கையிடாதம்மா. டாடி டேக் இட் ஈஸி. நோ 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 நோ. விடுவேனா பாருப்பா.
இந்த பாவி நெருப்பு வச்சானோ தெரியலையே. எலி ஒண்ணு ஓடி வந்துச்சா, அது கூறு மேல ஏறிச்சா, அது கீழே வந்து உன்னை கடிச்சிடும் இல்ல. அதான் விளக்கு தூக்கி எலிமேல போட்டேன். வீடு எரிஞ்சிச்சு, நல்லா எரிஞ்சிச்சு. இத பாராட்டா, அதுக்குள்ள எல்லாரும் வந்து வீடு அணைச்சிட்டாங்க. அடி பாவி, எங்க அம்மா என்ன கொல்லி போட சொன்னா, அதுக்குள்ள நீ அவங்களுக்கு கொல்லி போட தீர்ந்து. என் முகத்துல முழிக்காத, எங்கேயாவது போய் சொல்லு. என்ன போக மட்டும் சொல்லாது பஞ்சு, இனிமே நான் எலியை அடிக்க மாட்டேன். பாவம் புள்ளதாசி பொண்ணு, அத போய் ஏண்டா எப்படி அடிக்கிற? ஏய், பஞ்சு மிட்டாய ஏன் அடிச்ச? உன்னை கொன்னுடுவேன். அது என்ன அடிக்கும் உதைக்கும், நீ ஏன் அதை அடிச்ச? உன்னை கொன்னுடுவேன், உன்னை கொன்னுடுவேன். இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி ஊருக்கு கெடுப்பானா? நீ நல்ல பொண்ணு இல்ல, இது ஒண்ணே ஒண்ணுதான். ஆ காட்டு, வேணாம். தோ பாரு, இந்த மாதிரி ஒரு பாப்பா உன் வயித்துக்குள்ள இருக்கு. நீ இந்த மாத்திரை சாப்பிடலன்னா அது அழும். இரு, நானும் கேக்குறேன். நீ என்ன ஏமாத்துற, ஒண்ணும் கேக்கலையே. ஐயையோ, குழந்தை உன் வயித்துல தானே இருக்கு. பொய் சொல்ற. ஐயையோ, பாத்தியா பாப்பா அழுது. நீ இப்ப இந்த மாத்திரையை சாப்பிடலன்னா பாப்பாக்கு பசிக்கும், அது திருப்பி அழும். அம்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இந்த கொண்டாரையா. அம்மா, என்ன என் பையன் இப்பவே வயித்துக்குள்ள பஞ்சு மிட்டாய் விக்கிறான்? எப்பா, ஓம் புத்தி ஒன்ன விட்டு போகாத. வயித்துக்குள்ள போய் பஞ்சு மிட்டாய் தான் விக்கணுமா? என்ன மலை, இந்த ட்ரெஸ் வேற போட்டு கனமா இருக்கு. ரூப் தேரா மஸ்தானா, பியார் மேரா தீவானா, பூல் கோயி ஹம்சே நா ஹோ ஜாயே. ரூப் தேரா மஸ்தானா, பியார் மேரா தீவானா. ஏ நீயா எங்கடா மல்லாக்கா? நான் தானே மல்லாக்கா. இந்தாங்கண்ணே. தச்சே போட, தாரத்திரம் முடிச்சவனே. ஏன்டா இப்படி பண்ற? அந்த பொண்ணை பார்த்து என் மனசு பறி கொடுத்துட்டேன்னே. பொண்ணுக்காக பறி கொடுத்தியா, இல்ல அவங்க வச்சிருக்க 5 லட்சத்துக்கு பறி கொடுத்தியா? ரெண்டும் சேர்ந்து தானே. ரெண்டுக்கு சேர்த்தா? ஏய், என்னது வாந்தி? மாமா, நானும் மல்லாக்காவும் சேர்ந்து பல்லாக்குல போனீங்களாக்க? நீ வாயிலிருந்து ரப்பரை புடுங்கும் போதே எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. தம்பி, இப்படி நடந்துருச்சு, இனிமே யாருக்கு பா இவ்வளவு கட்டி வைக்கிறது? நல்ல மரமா பாத்து கொண்டு போய் கட்டி வை. என்ன பா இப்படி சொல்ற? ஆட என்னக்கா நீ பேசுறது? நாய் நக்கிற சட்டியை நாய் தலையிலேயே மாட்டி விடு. அப்ப என்ன சொத்து? சொத்தா? இந்த வீட்லயே இரு, உடம்பு ஊரா வரும் 10. டேய், எனக்கு இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான்டா எங்க அக்கா கிட்ட முதல்ல 5 லட்சத்தை எழுதி வாங்கிட்டேன். ஐ அம் எஸ்கேப். தம்பி, அப்படின்னா எங்களுக்கு பொழப்புக்கு வழி? ஹைவேல ஆப்பம் தான். ரசதி, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்க? அத்தி, எம்புட்டு திஷ்டி. அத்தி, எம்புட்டு திஷ்டி. டேய் பசங்களா, நானும் வந்துடுறேன். அம்மா, இந்த புடவையில எம்புட்டு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கா? தீபாவளியதுமா இவ்வளவு நேரமா எங்க ராசா போயிருந்த? ஆமா, எங்க போனேன் நான் கேக்குறல்ல. நம்ம சைக்கிள் கடைக்காரன் டிங்கு பட்டாஸ் கடை வச்சிருக்கான்ல, கூட மாட ஒத்தாசையா இருந்தேன். பாரு எவ்வளவு பட்டாஸ் கொடுத்திருக்கான்னு. சரி சரி, பொழுது விடுறதுக்குள்ள சீக்கிரமா குளிச்சுட்டு புது துணியை கட்டிட்டு வா, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம். வா ராசா. ஹம்ம்,
நிலா வெடி வெடிக்க போது வராத. என்ன விளையாட்டு சேர்த்துக்கிட்டா? நிலா போயிடு. நானும் வர்றேன். என்னம்மா இது? நிறமாச கர்ப்பிணியை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு உங்களுக்கு எத்தனை தரம் சொன்னேன். அதுலயும் பைத்தியம் வேற. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வெரி காம்ப்ளிகேட்டட் கேஸ். ஓகே, நான் சொன்னதெல்லாம் நீ ரெடி பண்ணு போ. ஓகே மேடம். என்னம்மா ஆச்சு சொல்லுங்கம்மா. என்னம்மா பதிலே பேசாம இருக்கீங்க? என் இலாவுக்கு என்ன சொல்லுங்கம்மா. குழந்தை இடம் மாறி இருக்கு. மரியாதா நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. எப்படியாவது என் நிலாவை காப்பாத்துருங்க. அவ இல்லாம நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன் டாக்டர். பயப்படாதப்பா. வாங்க டாக்டர், நான் சொன்னேனே அதான் இந்த பொண்ணு. டாக்டர், இந்த பொண்ணு இங்க எப்படி வந்தது? இங்க அட்மிட் பண்ணது யாரு? நீங்க வரும்போது காலில் விழுந்து கெஞ்சி கேட்டான ஒருத்தன். அவனுடைய வைஃப் தான் இவ. பாவம், பஞ்சமி தாய்விக்கிறவன். நோ நோ, ஷீ இஸ் முதல்ல பேஷண்ட் கவனிக்கலாம். வாரிசு பிறந்துருச்சுமா. இனிமே அனாதை இல்லமா? அனாதை இல்ல. நீ என்னைக்குமே அனாதை இல்ல ராஜா. நான் எல்லாம் பாக்கலாமா? இப்ப தானே டெலிவரி ஆயிருக்கு. மயக்கமா இருக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்கலாம். அம்மா, நான் அப்படியே குப்பத்துக்கு போய் எல்லாத்தையும் சொல்லி மிட்டாய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நானும் வந்துடுறையா? ஏன்பா, எனக்கு இல்லையா மிட்டாயே? பஞ்சு மிட்டாய் கண்டிப்பா இருக்குது. சொல்லுங்க டாக்டர், நான் தான் பேசுறேன். என்னது, அம்மியா உயிரோட இருக்களா? சரிங்க, உடனே பரப்பிடலாம். இந்த பொண்ணோட ஃபாதர் என்னுடைய ஃப்ரெண்டு. இந்த பேஷண்ட்டை என் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். டாக்டர், அவளுடைய ஹஸ்பண்டுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் ஹாஸ்பிட்டல் வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். ஷால் ஐ கோ? பஞ்சு முட்டாய் கொடுக்க வேண்டியதானா? எதுக்கு சாக்லேட் கொடுக்க தினம் திங்கிறீங்களே? இதுக்கெல்லாம் சாக்லேட் திங்கிற மூஞ்சிகளா? கள்ள உண்ட திங்கிற கூட லாயக்கல. இந்த அண்ணே, என்னடா நொண்ட? ஐயனாரே, ராசா, இந்த காப்பி கொண்டு போய் நிலாவுக்கு கொடு. நான் கொளைய கொளைய சாதம் வடிச்சு ராசம் வச்சு எடுத்துட்டு வந்துறேன். ஐயனார், நீ போப்பா, நான் முட்டாய் கொடுத்துக்கறேன். அண்ணே, அப்படியே ரிஷாருங்க, பையனை பாத்துறோம். நல்ல ஆளு பா நீ. வெறுங்கையோட வந்த மாப்பிள கோவிச்சுக்க மாட்டா? நீ போ, நான் ஆட்டோட வரேன். இது பாரு, மாப்பிள கிட்ட சொல்லி வைய, வந்த அசத்தி போடுற அசத்தி. அப்படி என்ன அசத்த போறீங்க? கேக்குறேன்.
டாக்டர்மா டாக்டர்மா, என் நிலாக்கு என்னாச்சுமா சொல்லுங்கம்மா. ஒன்னும் ஆகலப்பா, அவங்கள ராம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ராம் ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்குமா? எல்லாம் நல்லதுக்காகத்தான்பா, நீ அங்க போய் பாரு. ஒரே வலியா இருக்கு. வாட் ஹேப்பன் டு மீ? என்னாச்சு? உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குமா? எனக்கு குழந்தையா? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? ஆர் யூ மேட்? உங்க குழந்தைதாமா? கிளம்பணும். தேவையா இந்த வயசுல உங்க பொண்ணு கூட போட்டி தேவையா? கொஞ்சம் இருங்க டாடி, நான் உங்களுக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யாரு? ஏ பாபா. ஹாய். வணக்கம். வணக்கம். நீங்க கூட ஜாகிங்க? எஸ் சார். இவரு தெரியுமே. Meet my wife. Hello. என்ன
அவசரம் உள்ள போனோம். எனக்கு என் நிலா என்னாச்சு பாக்கணும். அதெல்லாம் நாலு மணிக்கு மேல பாக்க முடியும். தயவு செஞ்சு உள்ள விடுங்க, நான் நிலாவை பாக்கணும். அவளை இந்த ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்திருக்காங்க. கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா, தயவு செஞ்சு உள்ள விடுங்க. இவன் முள்ளாட்டி எங்கே சேர்த்திருக்கானா? சரியான லூசா இருப்பானோ? ஐயோ ஐயா, நான் லூஸ் இல்லைங்க, சத்தியமா நல்லா தான் இருக்கேன். என் நிலாவை இந்த ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்திருக்காங்க. வேணா சரோஜினி ஹாஸ்பிட்டல் கேட்டு பாருங்க, நான் பங்கிருந்தா வரேன் ஐயா. ஐயா, நான் என் நிலாவும் குழந்தைய உடனே பாக்கணும். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயா, நான் உடனே பாக்கணும். சொல்லுங்க ஐயா. ஐயா உள்ள விடுங்க ஐயா, என் நிலாவை பாக்கணும். அம்மா 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 அம்மா, ரமேஷ் என்னங்க, என்னை விட்டுட்டு எங்க போனீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கூல் டவுன் மை சைல்ட், கூல் டவுன், ரெஸ்ட் எடுத்துக்க, டென்ஷன் ஆகாத, அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும், என்ன என்ன பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க 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 ப்ளீஸ் சொல்லுங்க, பேசாம நிக்கிறீங்க சொல்லுங்க. ரம்யா, எனக்கு என்ன ஆச்சு தெரியல. கண் முடிச்சு பார்த்தப்போ நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். 2000 presumed to be dead in an earthquake at Delhi. Several bodies have been unearthed and taken out so far. Further digging and searching is in progress. Out of the dead bodies that could not be identified, operations for removing the bodies from the debris are on the way. அப்ப இந்த குழந்தை, அங்கிள் சொல்லுங்க அங்கிள். நடந்த விபத்துல நீ மென்டலி அப்செட் ஆயிட்ட, அந்த சமயத்துல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. நோ நோ, என்ன கொன்னுடுங்க ப்ளீஸ், என்ன கொன்னுடுங்க ப்ளீஸ், என்ன கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க. நான் உங்களுக்கு த்ரோ பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு த்ரோ பண்ணிட்டேன், என்ன கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க. விஜய், நடந்தது இவ்வளவுதான். இப்ப முடிவு எடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. எப்படி டாக்டர், பைத்தியமா இருக்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அதுக்காக என் பொண்ணை விட்டுட்டு போயிட முடியுமா? நீங்க சொல்றதோ சரிதான். ஏன் டாக்டர், ரம்யா சுயநினைவா இருந்தா இப்படி செஞ்சிருப்பாளா? மாமா, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், நம்ம பாப்பா பாக்கணும் கேரிட்ட ஒருத்தங்க அலாட்டா பண்ணிட்டு இருக்கான். யாரு டாக்டர் அது? அதான் நான் சொன்னேன், அந்த பையன் அவனா தான் இருக்கும். அவன் நீங்க கூட்டிட்டு வந்து செட்டில் பண்ணிடலாமா? வேணாம் டாக்டர். ஐயோ ஐயனார், நீங்களா? என்னாச்சு உங்களுக்கு? அம்மா காப்பாத்துங்கம்மா, நான் நிலாவை பார்க்கணும். என் நிலாவை குழந்தை இந்த ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்திருக்காங்கம்மா. நான் நிலாவை பார்க்கணும் கேட்டதுக்கு எல்லாருமே சேர்ந்து நான் அடிக்கிறாங்க. நீங்க டாக்டர் மதானே, என் நிலா கொஞ்சம் காட்டுங்கம்மா. அதா என் மாப்பிள பிறந்த நேரம் ஐயனாருக்கு பெரிய அதிர்ஷ்டம். இனிமே நீ இட்லி கடையெல்லாம் தெருவில் வச்சு புழைக்க வேண்டியதே இல்ல. டேய் பாத்துடா, இனிமே நீ மட்டும் என்ன ரிக்ஷால ஓட்டிட்டு இருக்க போற? நம்ம ரேஞ்ச தனியாதா? அதா இறங்கு. இறங்கிறேன். இறங்கிட்டியா? சரி வா போலாம். ஏய் யாரையா நீ? யாரும் உள்ள போட போயா வெளியே? யோ, எங்களை உள்ள விடியா? எங்களை யாரும் உனக்கு தெரியாது. நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்னையா? உள்ள விட முடியாது, போயா. நாங்க யாருன்னு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவேன். வேண்டாம், பேசாம உள்ள விட்டு. நம்மள இவங்க சாதாரண ஆளுங்கன்னு நினைச்சிட்டாங்க. அதா நாங்க யாரு, யாருக்கு சொந்தக்காரங்க? யோ இல்லங்க, பண்ணாதீங்கயா. வாங்க 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 சார், வாங்க சார். அந்த போலீஸ்காரங்களை எல்லாம் எங்காவது தண்ணி இல்லாத காட்டுக்கு துரத்தி விட்டுரு. எஸ் சார். உன்னை ஏசி ஆக்கிடுறேன். தேங்க்யூ சார். வாத்தா. ஓ கவுன சார். சும்மா ரியா, நானும் அதைத்தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நடந்தது நடந்து போச்சு,
நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருமா? கனவா இருந்தா மறந்துடலாமா? நிலா, நிலா, ஏன் நிலா அழுவுற? என்ன சொன்னது? உன்னை பார்க்கணும் கேட்டதுக்கு வெளியில எல்லாரும் என்ன போட்டு அடிக்கிறாங்க பாரு ரத்தம். டாக்டர், என்ன இது? யார் இவன்? சார், இவர்தான் இந்த குழந்தைக்கு அப்பா. டாக்டர், முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்திருப்பேன். என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ பைத்தியமாக முன்னால எப்படி எப்படி இருந்தேன் கேட்டிய? ஐயனாருக்கு என்ன ஜோசியமா தெரியும்? பெருசா பேச வந்துட்டிய பேச்சு துரோகம் சொன்னா உன் மேல ஒரு துரும்பு போட்டா கூட துடிச்சு போயிடுவான். ஐயனார் அதான் செஞ்ச துரோகம் தான். நீ சும்மா இருப்பா. இந்த குழந்தைக்கு ஒரு விலாசத்தையும் காட்டி உனக்கு ஒரு விடுவிதானத்தையும் காட்டானே அதான் உனக்கு செஞ்ச துரோகம் தான். பெருசா பேசுற பேச்சு அண்ணே. இல்லையா, என்ன மிரட்டுற? ஒரு நிமிஷம், எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், நான் அவருக்கு ஒரே பொண்ணு. இந்த ஐயனார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் அவரையே சுத்தி சுத்தி வந்தேன். எங்க அப்பாவோட சம்மதத்தையும் வாங்கிட்டேன். இந்த பார், நீ பைத்தியமா இருந்தப்ப உனக்கு வாழ்வு கொடுக்கணும்னு இவ்வளவு வசதியான என்னையே தூக்கி எரிஞ்சிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. He's a great man. He's a man of philosophy. He's a man of God. தயவு செஞ்சு நன்றியை மறந்துடாதம்மா. கொஞ்சம் வெளியே வாங்க, நீங்களும் வாங்க. Thank you.
எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு அம்மா, எனக்கு என் வாரிசு கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி, எனக்கு இதுவே போதும். என்னங்க குழந்தை? நம்ம குழந்தை நம்ம கிட்ட தான் இருக்கு. அமிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி பொய் தானே சொன்னேன். அப்பா, உங்களுக்கு உங்க பொண்ணு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் என் குழந்தை முக்கியம் இல்லையா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. உங்க ரம்யா அன்னைக்கே செத்து போயிட்டா, இப்ப நிலாவா ஜென்மம் எடுத்திருக்கேன். பிளீஸ். நல்லா இரு. போயிடுச்சியா? நீ சும்மா ராதா, அங்க பாரு எப்படி.